எக்ஸ்கியூஸ் மீ, நாலஞ்சு நாள் உங்க பின்னாடி சுத்தி இருக்கேன், என் கூட ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்களா? பரம்பொருள் குஷி படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் வந்து ஓவராலாக வந்து ஆவரேஜ் தான், ரொம்பலாம் நல்லா இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்னு நினச்சி வந்தது, எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் எமோஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க, அது சுத்தமாக செட் ஆகல. இந்த பழைய சூர்யா படத்தில் வந்து ரெண்டு மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பசங்க லவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்கும். இங்கே என்னென்னா வந்து கான்செப்ட் ஒரு நாத்திகன், ஒருத்தர் வந்து தெய்வத்தை வந்து நம்புகிறவர், அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற பசங்க வந்து லவ் பண்ணுறது தான் கான்செப்ட்டு. ஸோ ஒருத்தவங்க வந்து சயின்ஸை நம்புகிறாங்க, ஒருத்தவங்க தெய்வத்தை நம்புகிறாங்க. ஸோ இதுதான் மெயின் தீமாக வச்சு எடுத்திருக்காங்க. பட் அதில் வர எமோஷனில் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் எமோஷன் எந்த வகையிலையும் செட் ஆகலை, எமோஷன் எதுவும் கனெக்ட் ஆகலை பெருசாக. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் ஆச்சுட்டு, அந்த பாட்டு மட்டும் நல்லாயிருக்கு. மற்றபடி ஓவராலாக வந்து ஒன் டைம் வாட்சபிள் கூட கிடையாது ப்ரோ, டைம் வேஸ்ட் தான். படம் பாதியில் வந்துட்டோம் ப்ரோ, பாதினா இன்னொரு 20 minutes இருக்குது, நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு செட் ஆகலை ஃபுல்லாக. ஆ, லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே கனெக்ட் ஆகலை ப்ரோ, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஒரு மூவினா ஒரு எமோஷன் சீன் வந்து நம்ம கனெக்ட் ஆகணும், அப்போ தான் நம்ம கொஞ்சம் படம் பார்த்த ஃபீல் இருக்கும்ல, எதுவுமே கனெக்ட் ஆகலை, அப்படியே ஒரு ப்ளெயினாக இருக்குது படம். அவர் ஆஸ் யூஷுவல் ஆக்டிங்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை, ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. சாக்லேட் பாயா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில், நல்லா தான் இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது. படம் நார்மலான லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. சமந்தா ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அவங்கள திரும்பி இந்த மாதிரி அழகாக சிரித்து அப்படியே அந்த காஷ்மீர் சீன்ஸ்லாம் சமந்தாவும் சரி யாரை பார்க்கறது தெரியாமல் அப்படி இருந்தோம் நாங்கள் எல்லாருமே வந்து அவு சமந்தாவுக்கு அப்படியே பேப்பர்லாம் தெரிக்குது ப்ரோ, அந்த மாதிரி ஒரு என்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு, நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமந்தாவை, விஜய் தேவகோண்டாவும் பிடிக்கும், நான் விஜய் தேவகோண்டா ஃபேன் தான். பட் ஆனால் சமந்தாவிலேருந்து கண்ணு எடுக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க அழகாக உள்ளேருந்து நடிச்சிருந்தாங்க, அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கா தான், அது எங்களுக்கு பிடிக்கல காண்டாவது. ஏன்டா சமந்தாவை இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் அப்படி விட்டுருக்கலடா அவங்க தனியாக. அவங்க தனியாக படம் வச்சா கூட ஜாலியாக பார்ப்போம், சகுந்தம் சகுந்தலம்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி வந்து தனியாக நடிக்கட்டும், அவங்கள அப்படியே அப்படி ஆக்கி விட்டுருங்க, இப்படி வேண்டாம்னோ வயிற்றுசலாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அப்படின்ற. எனக்கு ரெண்டும் எனக்கு அது ராஷ்மிகாவோட எனக்கு அது தெரியல ப்ரோ, பேரே பிடிக்காது, என்ன ஏடா பேராக இருக்கீங்க, தனித்தனியாக இருந்தாலே நல்லா இருந்திருப்பீங்க போகடா அப்படின்ற மாதிரி. ஆ, லேக் இருக்குது ப்ரோ, நிறைய லேக் இருக்குது, நிறைய ஒரு மாதிரி நான் அது எப்படி சொல்கிறது, பழைய மூவிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. நார்மலான லவ் ஸ்டோரிஸ் பட் ஆனால் வந்து ஒரு சோஷியல் மெசேஜோடு இருக்குது. இப்போதைக்கு வந்து கப்புள்ஸோடு வந்து பார்க்கலாம், இப்போ புதுசாக மேரேஜ் ஆனவங்க கப்புள் கமிட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் கன்ஃபார்ம் வந்து பார்க்கலாம். கமிட் ஆன ஃப்ரெண்டு கூட வச்சுன்னு சுற்றுறீங்க, பிரேக்கப் ஆன ஃப்ரெண்டை கூட வச்சுன்னு சுற்றுறீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து நல்லா கலாய்க்கலாம், ஏன்னா அந்த மாதிரி இருக்குது படம். ஏன்னா அது கப்புள்ஸ்க்கான படம், அதாவது கப்புள்ஸோட பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்தால் வந்து அவங்க வேறு லெசன் எடுப்பாங்க, ஏன் இதை மாதிரி இருக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்குது, அதனால் அது அவாய்ட் பண்ணிடலாம். ஃபேமிலியோட வந்த வர்ற அளவுக்கு அது அப் டு த மார்க் இல்லை. ஸோ இது கப்புள்ஸ்க்கான படம் தான் எடுத்திருக்காங்க, லெட் அவங்களுக்கு போனால் புரியும், அவங்களுக்கு யாரையுமே சண்டை போட்டால் மூணாவது அதில் உள்ளே விடக்கூடாது, அட்லீஸ்ட் அவங்களுக்காவது புரியட்டும், அவங்களுக்கு புரியணும் தான் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சமந்தாக்காக திரும்பி நான் ரெண்டாவது புக் ஷோ புக் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் வேறு. ஐயோ, அந்த ஏன் ரோஜா நீயா அந்த சாங்கெல்லாம் வந்து காஷ்மீரில் ஏன் எடுத்தாங்க, அப்படி இருக்கு ப்ரோ, மணிரத்னமே ரகுமான வேற திட்டினார், இப்படி எடுத்து எடுத்து லவ் எக்ஸ்பெக்டேஷன் உண்டாக்குறாங்க. நான் உண்மையாகவே சிங்கிளாக இருக்கேன், எங்களுக்குலாம் வந்து தெரியும் அதை வழி. வருத்தமாக இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் அறிவாக இருக்குது, டேய் இதெல்லாம் நாங்களே நம்ப மாட்டோம்டா, இது நான் பரவாயில்ல சிங்கிளாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு தோணுதே, அவரை வருத்தப்படுற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் அக்செப்ட் பண்ணி, அதில் வயசான கப்பல் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஒன்றுமே இல்லை. அந்த வயசான கப்பலோட அந்த சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஆ, மிக்சர் நிறைய இருக்குது, நல்லா பேச நல்லா இருக்குது ப்ரோ, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் கலாய்ச்சி சிரித்து பார்க்கலாம். கப்பலோட வந்தீங்கன்னா நீங்கள் சண்டை போட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, அது டிஸ்க்ளைமர் போட்டுருவேன் தெரியாது. அது வந்து எல்லாருமே சிங்கிளாக இருப்பாங்க, யாருன்னா ஒருத்த கமிட்டட் இருந்தால் தான் ஃபன்னாக இருக்கும், எல்லாம் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, எல்லாருமே சிங்கிளாக இருந்தால் கலந்து போயிட வேண்டியதுதான், என்னடா நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
வெறுப்பாவது கடுப்பாயிடுவாருங்க. டே நாங்களே வீட்டுல ஏதாவது சொல்றாங்கன்னா வரும், நீங்களும் என்னடா கல்யாணம் பண்ணு காதல் பண்ணுன்னு சொல்லி நின்று இருக்கீங்க, போகடா அப்படிக்கா அப்படி தனியாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. நல்லா இருக்கு, நான் படம் நல்லா இருக்கு. படத்துல சாமுக்காக வந்தது படம்னா நல்லா லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது, எல்லாமே பாட்டு எல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஏதாவது தெலுங்கு படம்லாம் எப்படி ஒரு கமர்ஷியலாக போகுமோ அது மாதிரி போயிருந்தது. சும்மா நான் தான் தெலுங்கு ஸ்டோரிங்களே தெரியல, லைக் சும்மா ஸ்லோவாக எப்பயும் போல ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி அது மாதிரி போயிருந்தது. சமந்தாக்காக தான் மோஸ்ட்லி வந்தால் நம்ம போல பேப்பர் கேப்பர்லாம் பறக்க விட்டு அது மாதிரி போயிருந்தது. அதுதான் நான் பாட்டு எல்லா பாட்டுமே சூப்பராகுது, பேக்ரவுண்ட் நல்லா ஆகுது, இந்த ஷூட் பண்ண அந்த சுச்சுவேஷன் அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. படம் அதை பார்க்கலாம், அவ்வளோ ஒன்றும் போர்லாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. அது நல்லா தானே எல்லாமே. படம் என்னன்னா லைக் போர் அடிக்காமல் ஒரு லவ் ஸ்டோரி, ஃபேமிலியாக கூட போய் பார்க்கலாம், நல்லா என்டர்டெயின் பண்ணி. பரவாயில்ல அதெல்லாம் ஓகே. டப்பிங்கில் எந்த மிஸ்டேக்கில் கரெக்டாக தான் இருக்குது ப்ரோ. எப்பயும் போல தான் நம்ம எப்பயும் போல பார்க்கறது தான் அம்மா தான் ப்ரோ. எப்பயும் போல தான் அவங்க, மற்றபடி எதுவும் இல்லை, நார்மல் புதுசாக புதுசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் பார்க்கலாம். எப்பயும் போல் லவ் பிரேக்கப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திருப்பி சேர்றாங்க அவ்வளோதான். பட் இதில் கேஸ்ட்ன்ற இது அதையும் சால்வ் பண்ணுற மாரி இருக்குது அவ்வளோதான். மற்றபடி கூட அவரு சொல்ல வேணாம் ப்ரோ, ஆஸ் யூஷுவல் தான் கெமிஸ்ட்ரி பிச்சுட்டா ரொமான்ஸில் தலைவர் கிங்குது எப்பயுமே. லேக்ல இல்லை ப்ரோ, ஆல்ரெடி தான். ஆ ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலி கொஞ்சம் டவுட்டு தான் ப்ரோ. அது ப்ரோ அப்படிலாம் இல்லை, ரொமான்டிக் எல்லாம் ஒர்க்கு எல்லா படமும் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு, கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும் அவ்வளோதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, ப்ராப்ளம் அதுன்ட்டு இல்லை. உட்காந்ததுலேருந்தே கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் லவ் போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆயிருக்கு. பட் இன்னும் கதையில இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷன்ஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா படம் ஓரளவு உட்காந்து நல்லா பாக்குற மாதிரி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு காஷ்மீர்ல மீட் பண்ணி அப்படியே ஒரு வேறு வேறு மதம் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க கதை. ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வருது. இன்ட்ரோல் பிளாக் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓகே இந்த கேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறமேட்டு ஊருக்கு வந்தால் அவங்க அப்பா ரெண்டு பேரும் வேறு வேறு, ஒருத்தர் வந்து சயின்ஸு ஒருத்தர் வந்து நாத்திகம் பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துருக்கணும், இவங்க சொல்கிற கதை ஓகே ஒத்துக்கணும், இல்லை இவங்க ஃபேமிலியை ஒத்துக்கணும். ரெண்டு ஃபேமிலி ஒத்துக்காமலே அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒன் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா சொன்ன மாதிரி சண்டை வரும், ஃபேமிலியில் பிரச்சனை வரும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், நிறைய இதுவெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது, லைக் பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி போகுது, அப்படி தான் போர்ஷன் மூவ் ஆகி போகுது. ஆ நல்லாயிருக்கு ப்ரோ, கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகிருக்கு, ஒரு சில இடத்துல எமோஷன் இன்னும் நல்லா டைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். அதான் ப்ரோ, வந்து ஆல்ரெடி வந்த படத்தில் லவ் சீன்ஸ்லாம் ஓரளவு நல்லாவே இருக்கும். லவ் சீன்ஸ் இதில் கொஞ்சம் தான் நல்லா இருக்குது. ஒரு சில சீன்லாம் அப்படியே வெறுப்பாக இருக்குது, உட்காந்து என்னடா எப்படா இப்போ மூவ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு சாங் வேறு ஒன்று வந்துச்சு, இப்போ அந்த இதுவில் வர சாங்கு பப்பில் ஒரு சாங் வந்தது, அந்த சாங் எதுக்கு வந்ததுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வந்துட்டோம், இதுக்கு மேலே உட்காந்தா நம்ம டைம் வேஸ்ட் தான் அப்படின்ட்டு. தேட்ரு ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்குது, நிறைய பேர் அதான் ஃபேன்ஸு போகல, நிறைய பேர் சில எந்தெந்த சாங்கு ஒரு ரெண்டு மூணு சாங்குக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஆனால் தேவையில்லாத சீனுக்கு நிறைய பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு நம்மளுக்கே தெரியல. நிறைய பேர் அப்படி தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க, எதுக்கு இந்த சீனுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.